பிரசவம் ஆகல பொண்ணுக்கு. பிரசவம் ஆகலன்னா நல்லா தெரியல. அப்படி குழந்தை பிறந்திருந்தா விரல கடிச்ச மாதிரி வீர் ஒரு சத்தம் கேட்கும். வீர்னு சத்தம் கேட்கும். இன்னும் பிரசவம் ஆகல, ரொம்ப சீரியஸா இருக்கு. ஆபரேஷனுக்கு வேண்டிய ஏற்பாடு. நீ கூட டாக்டர் கிட்ட உடம்ப காமிச்சுக்க. உன் வயசை பார்த்தா உனக்கும் குழந்தை பிறக்கும் போல இருக்கு. இது 10 மாசம் பிறக்கறானா 12வது மாசம் பிறக்கும். அதுலயும் உனக்கு வர மாதிரி கிடையாது. ஆமா, எனக்கு பயமா இருக்கு. நீ ஒண்ணு கவலைப்படாத மாப்பிட, நம்ம குடும்பமே முருகனை கும்பிடுது, முற்றிலும் வெற்றியே. நல்லபடியா காப்பாத்துவோம், கவலைப்படாத. இவர் மட்டும் பேசலாம்டா, டாக்டர் என்ன வேணும்னாலும் பேசலாம். சொன்னபடியே 10வது மாசத்துல அழகான ஒரு ஆண் குழந்தை பெற்றுக் கொண்டாந்து. இப்ப என்ன சொல்றேன், அடி பைத்தியக்காரி, இன்னுமா பழசையே நினைச்சுக்கிட்டு இருக்க. உனக்கு பொறுப்பு வரணுமேங்கிறதுக்காகத்தான் நான் அப்படி சொன்னேனே தவிர வெறுப்பு உண்டாக்குறதுக்கு இல்ல. புருஷனும் பிள்ளையுமா வந்து நிக்கிறத பார்க்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அப்படி இருமா, ஆர்த்தி எடுக்கிறேன். இருக்குதுக்கா, குழந்தை பிறந்தது முதல்ல அது உன்கிட்ட காட்டிட்டு நம்ம ஊர் காளியம்மன் கோயில கொண்டு வந்து வைக்கிறதா வேண்டிக்கிட்டேன். அதை நிறைவேற்றிட்டு அப்புறமா வரேங்க்கா. நல்லாருமா, போயிட்டு வாமா. வரேங்க்கா, போயிட்டு வா. ஹலோ, இருக்கா? அடிக்கடி மேல விளையாடல. மரும பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் பிள்ளைக்கு எங்க தன்மேல பாசம் இல்லாம போயிடுமோனு தாய் பயப்படுவான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பையன் பிறந்ததுக்கு அப்புறம் நீங்க பயப்படுறீங்க. எனக்கு என்னடி பயம், நான் ஆம்பளை, இந்த மணிப்புறா இல்ல இன்னொரு மாலைப்புறா. சொல்றவங்க செய்ய மாட்டாங்க, செய்யறவங்க சொல்ல மாட்டாங்க. ஏ லட்சுமி, சுரேஷ் இங்கிலீஷ் பேசுறதுல உனக்கு அவ்வளவு சந்தோஷமா? இருக்காதா பின்ன, நான் கிராமத்துல மாங்காயும் புளியங்காயும் பறிச்சுட்டு இருந்தவன். இங்கிலீஷ் பத்தி எனக்கு என்னங்க தெரியும்? போன ஜென்மத்துல நான் என்ன புண்ணியம் செஞ்சிடும், இந்த ஜென்மத்துல நீங்க எனக்கு புருஷனா கிடைச்சிருக்கீங்க. எப்படி ஒரு பிள்ளை என் வயிற்றுல வந்து பிறந்திருக்கா? ஏ லட்சுமி, சுரேஷுக்கு தம்பியோ தங்கையோ பிறக்காதுன்னு தெரிஞ்சதுல உனக்கு கொஞ்சம் வருத்தம் தானே? என்னங்க செய்யறது, இதாவது கிடைச்சதே. இது பாருங்க, எனக்கு 10 குழந்தைங்க பிறந்து அந்த 10 குழந்தைங்க மேலே நான் இவ்வளவு பாசம் வைப்பனோ அவ்வளவையும் ஒன்னா சேர்த்து என் ஒரே குழந்தை மேல வச்சிருக்கேன். நீங்க என் உயிர்னா அவைய இதயம். ஏங்க, நிறைய குழந்தைங்க இல்லையேங்கிற குறை உங்களுக்கு மாத்திரம் இல்லையா? நிச்சயமா இல்ல. நான் சிங்கண்டி, சிங்கம் ஒரு குட்டி தான் போடும். ஐயா மூஞ்சு பையன் காத்துட்டு கிடைப்பாரா?
எல்லாரையும் காணுமேமா. ராஜா